கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிறாருன்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்கள்ல. அதுவே ஒரு மனுஷனுடைய பேராக இருந்தா அந்த பேர் தான் செப்பானியா. செப்பானியான்னா நீ தேவனால் பாதுகாக்கப்பட்டவன். பிசாசுக்கே பொறாமல் வந்துச்சு, நீ அவனை சுற்றிலும் அவனுடைய வீட்டை சுற்றிலும் அவனுக்கு உண்டானதை சுற்றிலும் நீ வேலி அடைக்கவில்லையா? அப்படிப்பட்ட பொறாமைக்குரியவன் தான் இந்த செப்பானியா. தேவனால் பாதுகாக்கப்பட்டவன். அவன் பேருக்கும் அவனுடைய சரித்திரத்துக்கும் சம்பந்தம் இருந்தது. ஏன்னா செப்பானியா என்றால் ஹீ ஹூம் யாவே ஹிடன், அவர் மறைத்து அவனை பாதுகாத்தார். எதிலிருந்து மறைத்து பாதுகாத்தார்? எசேக்கியா தவமிருந்து பெற்றான ஒரு மனுஷன், அவன் பேரு மனாசே. உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். எசேக்கியா கண்ணீர் விட்டு விண்ணப்பத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுத்து பெற்றெடுத்த பிள்ளை தான் இந்த மனாசே. இவன் 55 ஆண்டுகள் எசேக்கியாவுக்கு பின்பதாக ஆட்சி செய்கிறான். எப்படிப்பட்ட ஆட்சி செய்கிறான்னா, தன்னுடைய குமாரனாகிய குமாரனை கொண்டு போய் இந்த மேலேகுக்கு தீ மிதிக்க வச்சான். 2 ராஜாக்கள் 2:13 வாசிச்சிங்கன்னா, தன் தகப்பனாகிய எசேக்கியா இடித்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகாலுக்கு பலிபீடங்களை எடுப்பிட்டு இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் செய்தது போல விக்கிரக தோப்பை உண்டாக்கி வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்தான். அவங்க அப்பா எசேக்கியா எவ்வளவுக்கு எவ்வளவு பக்தியாக இருந்து இந்த விக்கிரக தோப்புகளை அதெல்லாம் வெட்டி போட்டு மேடைகளை தகர்த்து போட்டு இந்த ஆகாப் செய்த எல்லா விதமான இந்த தவறான பழக்கத்திலிருந்து விடுதலையாக்கி இசைபேல் செய்த எல்லா வான சேனைகளுடைய அந்த சுரூபங்களை எல்லாம் உடைத்து நொறுக்கி போட்டு இவன் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி கர்த்தருடைய ஆலயத்தில் இவன் வந்து பஸ்கா பண்டிகை செய்து இவன் தேவனை மகிமைப்படுத்தின எசேக்கியாவுக்கு பிறந்தானே ஒருத்தவன் பிள்ளை மனாசே, அவன் அப்படியே தலைகீழா மாறி அவன் இடித்து போட்டதெல்லாம் திருப்பி கட்டி தாம் பிள்ளையே இவன் மேலுக்கு டீ கடக்க பண்ணுகிறான், டீயில் நடக்க பண்ணுகிறான். அப்போ ஜனம் எப்படி போயிருப்பாங்க, கெட்டு போயிருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுப்பாருங்க. இந்த மனாசே தீர்க்கதரிசிகளை கொலை செய்கிறவன். இவன் தான் ஏசையாவை எடுத்து ஏசையா அரச குலம், தீர்க்கதரிசி மாத்திரம் இல்லாமல் ஒரு அரச குலத்தை சேர்ந்தவன், ராஜகுலத்தை சேர்ந்தவன். அந்த ஏசையாவை பிடிச்சு ஒரு மரத்தில் சில சமயம் அப்படியே தொலை இருக்கும் பார்த்தீங்களா, உள்ள அப்படியே போலாக இருக்கும்ல, அந்த மரத்துக்குள்ளே இந்த ஏசையாவை திணிச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பேர் நிற்க வச்சு பெரிய வாளால் அப்படியே அறுத்தான். அப்படியே ரெண்டாக அறுத்தான், தலையிலேருந்து கால் வரைக்கும் ரெண்டாக அறுத்து கொண்டு போட்டான். அப்படிப்பட்ட கொடூரமானவனுடைய கண்களிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியை இந்த செப்பனியாவை கர்த்தர் காத்தார். தேவனே அவனை ஆண்டவர் மறைத்து காத்தார். அதனால தான் பேரே செப்பானியா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செப்பனியா 1:1 வாசிக்கும் போது, ஆமோன் புத்திரனாகி யோசியா என்று வருகிறார். இது என்ன அப்படின்னா, மனாசே தான் ஆமோனுடைய தகப்பன். இந்த ஆமோன் என்கிறவன் ஒரு 2 வருஷம் தான் ஆட்சி செஞ்சான், இவனும் அப்படியே என்ன பண்ணிட்டான், மனாசே செஞ்சது போலவே செஞ்சான்னு 2 நாளாகவும் 33:20 சொல்லுது. அப்படியே பொல்லாப்பானதை செய்து கடைசியில் மடிந்தே போயிட்டான். இதுக்கு பின்னாடி தன்னுடைய 8 வயசில் ஹோசியா என்கிற ஒரு ராஜா மறைத்து வைக்கப்பட்டு, தேவாலயத்தில் மறைத்து வைக்கப்பட்டு ராஜாவாக 2:34 அவன் ஆட்சி செய்ய வருகிறான். இவன் 31 ஆண்டு ஆட்சி செய்ய போகிறான். இந்த யோசியா எசேக்கியாவை தன்னுடைய பாட்டனாகிய தன்னுடைய தாத்தாவாகிய இந்த யோசி அல்லது எசேக்கியாவை அவன் பின்பற்ற போகிறானா, அல்லது தன்னுடைய தகப்பனாகிய இந்த மனாசையை பின்பற்ற போகிறானா, அவனுக்கு ஒரு எச்சரிப்பை உண்டாக்கத்தான் ஆண்டவர் செப்பனியாவை கொண்டு பேசுகிறார்.
அதனால தான் ரெண்டாம் வசனத்தில் தேசத்தில் உண்டானது எல்லாம் முற்றிலும் வாரிக்கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ நினைக்கிற இதெல்லாம் இருக்குது, 8 வயசில் எப்படியோ யோசிக்காத, இதெல்லாம் தேவன் வாரிக்கொள்ளிடுவார். தேவனுக்கு பயப்படு. மிருகத்தையும் மிருக ஜீவன்களையும் மனுஷரையும் நான் வாரிக்கொள்ளுவேன், நான் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் இடறதற்கு ஏதுவானவைகளையும் துன்மார்க்கரோடு வாரிக்கொண்டு தேசத்தில் உண்டான மனுஷரெல்லாம் சங்காரம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனாசேக்கு ஒரு எச்சரிக்கை சொல்கிறார். 5வது வசனத்தில் வீடுகள் மேலே போய் வீட்டு மேலே ஏறி அவன் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரத்தையும் வான சேனைகளுக்கெல்லாம் இவன் பணிந்து கொள்ளுகிறானே. கர்த்தர் பேரில் ஆணையிட்டு மல்காமின் பெயரில் ஆணையிட்டு போகிறவனும் கர்த்தருக்கும் பயப்படுறாங்க, மல்காமினுடைய பெயரையும் வைத்து அதுக்கும் அவங்க கும்பிட செய்கிறாங்க. இதெல்லாம் செய்கிறாங்க தானே இல்லை. அச்சிஸ்தமரியாயே சர்வேஸ்வனுடைய மாதா வேணா, சர்வேஸ்வரனா எல்லாத்துக்கும் மேலே ஆதியும் அந்தமானவர், அவருக்கே இவங்க தான் தாயின்னு சொல்லி அப்படிலாம் வணங்குறதை பார்க்குறீங்கல்ல. இது அந்த காலத்தில் மில்காமெல்லாம் வணங்கின ஒரு அடிப்படையில் வந்தது, பெண் தேவதைகளை வணங்கின வந்த ஒரு காரியம். செப்பானியா 1வது அதிகாரம் 6வது வசனத்தில் கத்தரை விட்டு பின் வாங்குகிறவர்களையும் கத்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களை குறித்து இவ்விடத்திலே இராதபடிக்கு நான் சங்காரம் பண்ணுவேன். கர்த்தரை குறித்து விசாரி தரையிலனா, கர்த்தருடைய வேதத்தை அறியலைனா, கர்த்தருடைய ஆராதனையை நீங்கள் அறியலைனா, கர்த்தரை குறித்ததான காரியத்தை நீங்கள் அறியலைனா, அதையும் நான் விசாரிப்பேன் என்று கர்த்தர் கோபத்தோடு கூட அவனோடு கூட பேசுகிறார். தேசம் இப்பொழுது நீதிக்கு நேராக நிற்கிறது, தேவனுடைய கடும் கோபத்துக்கு முன்பதாக நிற்கிறது. ஆகாப்பினுடைய பாவம் தொடர்ச்சியாக இப்பொழுது மனாசியின் மூலமாக வந்து, அவனுடைய மகனாக ஆமோன் மூலமாக வந்து, இப்பொழுது யோசியா வந்து நிற்க வேண்டிய இடத்துல வந்து சரியான இடத்துல நிற்கலைன்னா தேசம் மிக பயங்கரமான நிலைமையில் எல்லாவற்றையும் வாரிக்கொள்ளுவேன் என்று சொல்ல ஒரு பெரிய வெள்ளம் வந்தனா எல்லாத்தையும் வாரி எடுத்துகிட்டு போயிடுது பார்த்தீங்களா. அந்த மாதிரி எல்லாத்தையும் வாரி கொண்டு போகிற ஒரு நிலைமைக்குள் வருது. ஆனாலும் கூட சிறுமைப்பட்ட ஜனத்தின் மேலே தேவன் இரக்கம் உள்ளவராகத்தான் இருக்கிறார் என்பதை இந்த செப்பானியா மீண்டும் சொல்கிறார். 2வது அதிகாரம் 1வது வசனத்திலும் சொல்லியபடி விரும்பப்படாத ஜாதியே கட்டளை பிறக்கும் முன்னும் பதரை போல நாள் பறந்து போகும் முன்னும் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும் கர்த்தருடைய கோபத்தினால் உங்கள் மேல் வரும் முன்னும் திரும்பி திரும்பி வருதில்லை, நீங்கள் உங்களை உய்ந்து ஆராய்ந்து சோதியுங்கள். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். அது என்ன கோபத்தின் நாள், அது எப்படி இருக்கும் அப்படின்றத வாசிக்கும் போது 18வது வசனத்தில் சொல்கிறாரு, கர்த்தருடைய உக்கிரத்தின் நாள் அது, அவருடைய வெள்ளியும் பொன்னும் அவளை தப்புவிக்க மாட்டாது. அவருடைய வெள்ளியும் பொண்ணும் அவளை தப்புவிக்க மாட்டாது. கூட கூடையாக கொடுத்தாலும் பொண்ணையும் வெள்ளியும் கொடுத்தாலும் பல்லவத்தில் என்ன தான் ஒரு கூட நிறையா சூட்கேஸ் நிறையாத்தீங்க, இங்கேருந்து பொண்ணையும் வெள்ளியும் கொண்டு போனாலும் அந்த பொண்ணை ரோட்டில் கொட்டுன்னுவாங்க. ஏன்னா ரோடே தங்கம் தானே, அங்கே ரோடே தங்கம் தானே, அது அவனை மீட்காது. அவருடைய எரிச்சின அக்கினியினாலே தேசம் எல்லாம் அழியும், தேசத்தினுடைய குடிகள் எல்லாம் சடுதியாய் நிர்மூலமாவார்கள். நம்ம பார்க்குற அக்கிரமக்காரெல்லாம் வாழ்கிறான்னு நினைக்கிறோமா, அநியாயக்காரன் தான் வாழ்கிறான்னு நினைக்கிறோமா, அவனுக்கு அப்படி தான் அநியாயத்துக்கு அநியாயம் செய்யணும், அவனுடைய ஒரு அறை அரைஞ்சால் 2 அறை அரையணும், அவனுக்கு எதிராக நான் பழி வாங்கணும், அவனை மாதிரி நான் வாழ்ந்து காட்டணும், நான் அக்கிரமக்காரனை ஒருதனாக இருந்து காட்டுறேன் பாரு, அதெல்லாம் வாழ்க்கை இல்லை. நீ நீதி செய், நியாயம் செய், கர்த்தருடைய நியாயத்தை நடப்பி, அவரை தேடுங்க, நீதியை தேடுங்க, மனத்தாழ்மையை தேடுங்க, அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளில் நீங்கள் மறைக்கப்படுவீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ யார் ஆண்டவர் சிறுமைப்பட்டவன் சொல்கிறாரு? சிறுமைப்பட்டவன்னா மீக் அப்படின்னு அர்த்தம், தாழ்மை உள்ளவர்கள், டீச்சபிள், ஆண்டவர் சொன்னால் கேட்குறவங்க, வில்லிங் டு லேர்ன். தேவன் சொல்லுகிறதை, தீர்க்கத்தரிசி சொல்லுகிறதை, ஒரு போதகர் சொல்லுகிறதை கேட்கறதுக்கு காது உள்ளவர்கள், சீக் த வில் ஆஃப் காட், தேவனுடைய சித்தம் என்ன அதை தேடுகிறவர்கள். அப்படி வரும்போது தான் செப்பனியா 3:12 அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா, ஒரு நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை நீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேலே நம்பிக்கையாக இருப்பார்கள். சிறுமையான ஜனங்கள்,
யார் அப்படின்னா, இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர் மாத்திரமல்ல, நீதியை தேடுகிறவர்கள், ஆவியில் எளிமையுள்ளவர்கள், காது உள்ளவர்கள், கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவர்கள், கர்த்தருடைய நாமத்தின் மேலே நம்பிக்கையாக இருப்பார்கள். இஸ்ரவேலின் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை. அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்ளுவார்கள். அன்று 3:15 திரும்பி சொல்றாரு, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இன்றைக்கு தேவனுடைய சத்தத்துக்கு மனத்தாழ்மையாய் நாம் ஒப்பு கொடுத்து, காதுள்ளவனாய் அவருடைய வசனத்தை கேட்டு, நாம் ஆவியில் எளிமையுள்ளவளாய் நடந்து கொள்ளுகிறோமோ, அப்பொழுது கர்த்தர் நம் நடுவில் இருப்பார், இனி தீங்கை காணாதிருப்பாய். மேகம் மீது ஓர் நாள் எங்கேசு வருவாரே, மேகம் மீது ஓர் நாள் எங்கேசு வருவாரே, கண்ணீர் யாவும் மறையும் கவலைகள் போகும், மின்னல் ஓர் நாள் நாமும் கூட பறந்திடுவோம்.